அதாவது பாத்தீங்கன்னா தமிழகத்தில் விஏஓ காலி இடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் என தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நெல்லையில் தெரிவித்தார். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் ஓகே நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஏஓ காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணியிடங்கள் 3000 காலியாக உள்ளது, இந்த பணியிடங்களும் விரைவில் நியமனம் செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களிடம் வந்து நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்டேட் தான். யாரெல்லாம் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வருட இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.